Hi! Evening routine, walking, shopping and dinner cooking. நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே சும்மா ஒரு சின்ன வாக் போகிறோம். சாய் கூப்பிட்டுனா பார்க் இருக்கு அங்கே பக்கத்துலேயே. ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயில் பார்க்குறேன், உமா மகேஸ்வரி கோயில். நல்லா இருந்தது சாமி, சேவிச்சுக்கோங்க. அந்த வேலை பார்த்தீங்கன்னா பெரிய பங்களா டைப்பில் இருந்தது. என்னன்னு கேட்டால் சாய் அது பேச்சுலர்ஸ் ரூமு. ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா ரெண்ட் மந்த்லி 1000 ருபீஸ் தான் சொல்லியிருக்கான். ஸோ பிளானிங் டு ஷிஃப்ட் டு பேச்சுலர்ஸ் ரூம். அங்கே ஸ்ட்ரீட் சைடில் இருக்கிற பஜ்ஜி கடை தான். மிளகா பஜ்ஜி மசால் வடை விற்றுட்டுருப்பார் ஒரு தாத்தா, தமிழ் தாத்தா தான். ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு 30 ரூபாய்க்கு வடை வாங்கினேன். இது வந்து ஃபேக்ட்ரி பீஸ், டிஷர்ட்ஸு பேண்ட்லாம் வச்சுருந்தாங்க. 100 ருபீஸ் தான், 150 வந்து பேண்ட்டு. காய்கறி கடை மூடி இருந்தது. சரி, ப்ரொவிஷன் வரைக்கும் முக்கியமான தேவையாக அந்த முட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். சாய்க்கு பப்ஸ் வாங்கிட்டேன். வடை வாங்கின்னு வந்ததை இப்போ வந்து வடகரி பண்ண போகிறோம். இது இட்லி தோசை பேட்டரு, மாவு தீந்துருச்சு, அதனால் ஒரு 80 ரூபாய் இந்த பேக்கெட். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 தோசை வந்தது, அவ்வளோதான். பக்கத்து வீட்டில் பிரிஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் இருக்கனால சாய்க்கு வரைக்கும் தோசை போட்டுட்டேன். இந்த ரெசிபி தனியாக ஷேர் பண்ணியிருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க, ஷார்ட்ஸில் இருக்குது. அப்படியே சைட் பை வந்து சாமானையும் தேய்ச்சி நீட் பண்ணிட்டேன். ஸோ நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா தோசையும் வடகரியும் தான். இது லெஃப்ட் ஓவர் கொஞ்சம் வச்சுட்டு அதை மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிட்டேன். நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோ. தேங்க்யூ. திஸ் இஸ் பவுனி ஃப்ரம் MGB லைஃப் ஸ்டைல் அண்ட் கிச்சன்.